வணக்கம் விவாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்க்கரை நோயை நிரந்தரமாக கட்டுப்படுத்த சாப்பிட வேண்டிய இயற்கை வைத்திய உணவுகள் என்னென்ன தவிர்க்க வேண்டியவை என்னென்ன எதை அதிகம் சாப்பிடணும் வேற என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை என்றாலே பிடிக்காதவர்களே இருக்க மாட்டாங்க ஆனா அதுவே ஒரு நோயாக வரும் பொழுது யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான மக்கள் சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறாங்க எப்படியாவது இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த இயற்கை வைத்திய உணவுகள் இந்த இயற்கை மருந்துகளை பயன்படுத்துறது தினசரி உடற்பயிற்சி செய்கிறது மற்றும் கட்டுப்பாடான உணவு முறைகளை பின்பற்றும் பொழுது பணம் அதிகம் செலவு செய்யாமலேயே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் இதனால் சர்க்கரை நோயாளிகளும் நல்வாழ்க்கை வாழலாம் நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் என்பது ஒரு நபரின் உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவு குறைதல் அல்லது அதிகரிக்கும் நிலை இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகிற இன்சுலின் ஹார்மோன் சீராக சுரக்காம போறது அல்லது சுரப்பதை நிறுத்துறதுனால இந்த நோய் ஏற்படுது ஆரோக்கியமான நபரின் இயல்பான சர்க்கரை அளவு ஒரு டெசிலிட்டருக்கு நூற்றி இருபது மில்லிகிராம் இருக்கணும் இப்போ ஒவ்வொரு இயற்கை உணவுகள் பற்றி பார்க்கலாம் முதலாவது துளசி இலைகள் உடலின் இன்சுலின் அளவை அதிகரிப்பதன் மூலம் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை துளசி இலைகள் குறைக்குது இதை உணவாகவோ அல்லது உணவுகளோட சேர்த்தோ சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு கிராம் துளசி பொடி அல்லது அஞ்சு டூ எட்டு துளசி இலைகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க குறிப்பாக காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இரண்டாவது வெந்தயம் கடைகளில் எளிதில் கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த மூலிகைப் பொருள் வெந்தயம் இதில் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கான மற்றும் குளுக்கோஸ் அளவை சீராக்குவதற்கான பண்புகள் நிறைய இருக்குது ரெண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை சாதாரண தண்ணியில் நைட் நேரத்தில் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்து வெறும் வீட்டில் அதை சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நீங்கள் விரும்பியபடி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும் அப்படி இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை பொடி பண்ணிவிட்டு பாலில் கலந்து சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக பிளாக்பெரி பிளாக்பெரியை பிளாக் பிளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சந்தைகளில் எளிதில் கிடைக்கக்கூடியது தான் இது ஒரு சீசனல் ஃப்ரூட் இது மாவுச்சத்தை ஆற்றலாக மாற்றி சர்க்கரை அளவை குறைக்க உதவது அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சனையை குறைத்து உங்களுக்கு நிம்மதியை அளிக்கும் இந்த பழத்தை நேரடியாகவே அப்படியே சாப்பிடலாம் அடுத்ததா கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் மட்டும் காயில் அப்படிங்கிற நார்ச்சத்து அதிகமாக இருக்கு அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிடும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சுதலை குறைக்க உதவும் காயாகவும் சாப்பிடுவது நல்லது தான் அடுத்ததா நெல்லிக்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஹார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை சரி செய்யும் குரோமியம் இதில் அதிக அளவில் இருக்குது இதன் காரணமாக ஹார்போஹைட்ரேட்டுகள் விரைவாக ஜீர்ணமாகும் அதோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் நெல்லிக்காயை வேக வைத்து அதில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு சதைப்பகுதியை மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் இதே மாதிரி நைட்டில் நீங்கள் சாப்பிட்டு படுக்கும் பொழுது காலையில் எழுந்ததும் ரத்தத்தோட சர்க்கரை அளவு சீராக இருக்கும் அல்லது நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அடுத்ததாக முருங்கக்காய் முருங்கைக்காயில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் வைட்டமின் சி இருக்குது இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் டைப் டூ நீரிழிவு நோய்க்கான சிறந்த வீட்டு மருந்து இந்த முருங்கக்காய் நீரிழிவு நோயில் டைப் டூ வகை நீரிழிவு நோய் சற்று கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும் முருங்கைக்காயில் இருக்கும் வேதிப்பொருட்கள் இந்த வகையான நீரிழிவு நோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படும் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் இதனால் நீரிழிவு பிரச்சனை கொண்டவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும் ஒரு இயற்கை உணவாக முருங்கைக்காய் இருக்குது அடுத்ததாக கற்றாழை ஆலோவேரா என்று அழைக்கப்படும் கற்றாழையின் ஜூஸ் ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்குது இதை மோரில் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது காலையில் வெறும் வீட்டில் குடிச்சிட்டு இருந்தால் மிக்க நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக மாவிளைகள் மாவிளைகள் குளுக்கோஸ் வலசிவி மட்டத்திற்கு உதவும் இன்ட்ரின் ஹார்மோனையும் அதிகப்படுத்தும் ரத்தத்தில் சர்க்கரோட அளவையும் கட்டுப்படுத்தும் மூணு அல்லது நாலு மாவிளைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம் அடுத்தது லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையில் பயோ ஆக்டிவ் கலவை இருக்கிறதுனால சர்க்கரை நோயிலிருந்து நம்மை காக்க உதவுது இது இன்சுலின் செயல்பாட்டை தூண்டுதல் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கிறதுக்கும் உதவுது அடுத்தது தண்ணீர் அருந்துவது உடலில் நீச்சத்து குறைவது இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர ஒரு முக்கியமான காரணம் சோடா அல்லது குளிர்பானங்களை விட தண்ணீர் அருந்துவது தான் நல்லது அதிகமான நீர் அருந்துவது நீரிழிவு நோயை எதிர்த்து போராடும் ஒரு இயற்கையான வழிமுறை அடுத்ததா நெல்லிக்காய் மற்றும் பாவற்காய் ஜூஸ் நீரிழிவு நோய்க்கான வீட்டு மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்து தான் பாகற்காய் அது அதிகமான மருத்துவ நிபுணர்களால் பரிந்துரை செய்யப்படுது இவை ரெண்டையுமே உட்கொள்வது சர்க்கரை நோய்க்கான ஒரு சிறந்த வீட்டு மருந்தாகவும் இருக்கும் நெல்லிக்காயில் இன்சுலின் ஹார்மோனின் மீது செயல்படக்கூடிய குரோமியம் என்ற தாதுசத்திற்கு மற்றும் உடலில் கார்போஹைட்ரேட் வலசிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தவும் இது உதவுது இது சர்க்கரை நோயை நிரந்தரமாக கட்டுப்படுத்தக்கூடிய இயற்கை வைத்திய உணவு முறைகளை பற்றி பார்த்தோம் அடுத்து ஃபைபர் உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் ஃபைபர் பயன்பாட்டை நம்ம அதிகரிப்பதன் மூலமாக ஹார்போஸ் செரிமானத்தையும் செல்கள் சர்க்கரை உறிஞ்சுதலை சீராக்கி செல்களை மேம்படுத்துகிறதுக்கும் இது உதவுது அதிக ஃபைபர் சொத்துள்ள உணவு வகைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுறதுனால டைபோன் சர்க்கரை நோயை சீராக்கிறதுக்கு இது பயன்படுது காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் மற்றும் தானியங்கள் இதிலெல்லாம் ஃபைபர் சத்து நிறையா இருக்குது அதனால் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா அதிக கார்போ உணவுகள் உண்பதை தவிர்க்கணும் உடல் கார்போக்களை குளுக்கோஸாக மாற்றுது பிறகு இன்சுலின் குளுக்கோஸை செல்களுக்கு உயிரணுக்களாக கொண்டு போகுது ஹார்போ உணவுகளை அதிகமாக உண்ணும் பொழுது அல்லது இன்சுலின் சுரக்கிறதுல அதோட செயல்பாட்டில் கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நடைமுறை பலவீனமாகும் அதாவது இந்த செயல்பாடு பாதிக்கப்படும் இதன் காரணமாக ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு உயரும் அதனால் எப்போதுமே குறைந்த ஹார்போ உணவுகளை நாம் எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரோட அளவை கட்டுக்குள் வச்சுருக்க முடியும் அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருக்கணும் மன அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் மன அழுத்தம் என்ன செய்யும் அப்படின்னா குளுக்கோகான் மற்றும் கார்டிசோல் போன்ற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு வழிவகை செய்யும் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் தினமும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய பயிற்சிகளான யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்க முடியும் போல் நீரிழிவு நோயை சீராக்க உதவும் இன்சுலின் சுரப்பையும் அதிகரிக்க முடியும் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா அண்டாடம் உடற்பயிற்சி செய்யணும் அண்டாடம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் எடையை குறைக்க முடியும் உடலில் இன்சுலின் செயற்பாட்டை சீராக்கி மேம்படுத்தவும் முடியும் இன்சுலின் சுரக்கிறது சீராகும் பொழுது செல்களால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பரவலாக சீராக பயன்படுத்தி கொள்ள முடியும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை தசைகள் ஆற்றலாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதோட தசை சுருங்குதலுக்கும் உதவும் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவை நீங்கள் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கோங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ விடாமல் சீராக பராமரிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை நீங்கள் சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்